Hi friends, na avunga Elay nama channel la paathukittirukka anaivarkum Deepavali nalvaazhthukal. Nama iniki nama channel la mutton biryani paaka porom. Nama vandu oru 20 per saapradra alavukku iniki mutton biryani samaikka porom. Idhukaga vandu na oru 3 kilo arisiyum oru 4 kilo alavukku kariyum potu nama iniki samaikka porom. தீபாவளிக்கு வந்து நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சமைக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துப்போம். ஏன் மிளகாத்தூளை இப்போ எண்ணெயிலேயே சேர்க்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து இது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம வந்து தனியாக கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதுவே நல்ல நேச்சுரலாக நல்ல ஒரு பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். நம்ம இப்போ தக்காளியை சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க 4 கிலோ மட்டனை இதில் சேர்த்து வதக்கி நம்ம மட்டனை வந்து எண்ணெயிலேயே போட்டு இப்படி வதக்கும் போது நமக்கு குக்கிங் டைம் குறைஞ்சிரும், சீக்கிரம் நல்லா வெந்துடும். நமக்கு வந்து சாப்பிடும் போதும் நல்லா சாந்து எல்லாமே வந்து மட்டன் பீஸில் இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, சாஜிரா, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணிங்கிற அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை சேர்த்து நம்ம மட்டனை நல்லா இதிலே வேக வச்சிடணும். மூடி போட்டு மூடிப்போம். மட்டன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு இதில் வந்து அரிசியை சேர்த்துப்போம். மட்டன் நம்ம வந்து வேக வைக்கும்போது அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே அதை நல்லா ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து அரிசியை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மட்டன் வேகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் அரிசி போடுறதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியில் மீதி தண்ணியை இப்போ சேர்த்து இதில் ஊற்றிப்போம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து இப்போவே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சாப்பாடு வந்து ஒரு 70% வேகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு இல்லாமல் ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். ஒரு 70% நமக்கு வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மூடி போட்டு மேலே தம் போட்டுக்கலாம்.
நம்ம தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தமாக தண்ணி இல்லை, சாப்பாடும் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இப்போ நானே எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அதை வாசனைக்கு கொஞ்சம் புதினா போட்டு இன்னொரு பாத்திரத்தில் பிரியாணியை மாற்றி எடுத்து வச்சோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சாப்பாடு எங்கேயுமே அடி பிடிக்கலை. நமக்கு வந்து இந்த சாப்பாட்டில் வந்து அவ்வளோவா ஆயில் இருக்காது, நல்லா சாப்பாடும் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, எங்கேயுமே அடி பிடிக்கலை, நல்லா பொல பொலன்னு வந்திருந்துச்சு. இந்த அரிசி வந்து நமக்கு வந்து ஒரு நைஸ் அரிசி, சின்ன அரிசி மாதிரி தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.